தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரோடு மதிய உணவு லஞ்ச் God the H.spirit இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். காலை உணவு இயேசுவோடு கூட என்பதிலே நான் சொன்ன மாதிரி இந்த வாரம் முழுவதும் இயேசுவின் மரணம், அடக்கம் எண்ணப்படுதல், பரிசுத்த உயிர்த்தெழுதலை குறித்த காரியங்களை நாம் தியானிக்க போகின்றோம். இப்போதும் கூட பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவின் மரணம், அடக்கம் எனப்படுதல், உயிர்த்தெழுதலை குறித்த தொடர்புபடுத்தப்பட்ட ரகசியங்களை நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கின்றோம். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? நல்ல கவனிக்க வேண்டும். யார் இந்த பரிசுத்த ஆவி என்று நான் சொல்லவில்லை. யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? ஆங்கிலத்திலே பரிசுத்த ஆவிக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஹோலி ஸ்பிரிட், ஹோலி கோஸ்ட் என்ற வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. ஹோலி ஸ்பிரிட் என்ற வார்த்தையை கொண்டு, ஹோலி கோஸ்ட் என்ற வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவி என்று கிறிஸ்தவம் விளங்குகிறதே ஒழிய பரிசுத்த ஆவியானவர் என்ற ஆயத்தத்துவத்தை விளங்கவில்லை. கவனிக்கவே, பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் தமிழிலே அழைப்பதை ஆங்கில மொழியிலே அழைக்க முடியவில்லை. ஆகவே உலகமெங்கிலும் இருக்கிற பைபிள் ஸ்கூல்ஸ், பைபிள் காலேஜஸ், பைபிள் செமினரிஸ் இவைகளை ஏற்படுத்தினவர்களும் இவர்களுக்கு உதவி செய்தவர்களும் வெஸ்டர்னர்ஸ் அல்லது வெள்ளைக்காரர்கள் ஆவார். இவருடைய மொழி ஆங்கிலமாக இருக்கிறபடியினாலே இவர்கள் ஆங்கிலத்திலேதான் இந்தியாவிலும் இலங்கையிலும் மலேசியாவிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் போதித்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்த போதனை வரும் பொழுது அவர்கள் ஹோலி ஸ்பிரிட், ஹோலி கோஸ்ட் என்று சொல்லிக் கொடுத்தபடியினாலே இன்றைக்கும் இந்த வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவருக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது, பரிசுத்த ஆவிக்கும் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் என்ற வித்தியாசத்தை மேலை நாட்டவர்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய பைபிள் ஸ்கூல், பைபிள் காலேஜ், செமினரியிலே படித்த நம்முடைய கேத்தலிக் பிரீஸ்டுகளும் மெயின்லைன் சர்ச் ரெவரண்டுகளும் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்களும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. நல்ல கவனிக்க வேண்டும். ஆகவே யார் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்வது அவசியம்.
இவருக்கும் இயேசுவின் மரணம் அடக்கமனப்படுதல் உயிர்ச்சலுவதற்கும் உள்ள சம்பந்தம் என்ன, தொடர்பு என்ன என்பதை நாம் பார்க்க போகின்றோம். சத்தியம் பல்கலைக்கழகத்திலே, சத்திய மார்க்கத்திலே நாம் பரிசுத்த ஆவி என்று குறிப்பிடுவது இல்லை. பரிசுத்த ஆவியானவரான தேவன் என்றே நாம் அழைத்து வருகிறோம். ஏன் அப்படி செய்கிறோம்? பிதாவாகிய தேவன் என்று அழைக்கிறோம், குமாரனாகிய அல்லது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறோம். ஆனால் ஆவியானவர் என்று வரும் பொழுது ஏன் பரிசுத்தாவி என்று அழைக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவரான தேவன் என்று ஏன் நீங்கள் அழைப்பதில்லை? அவரை நீங்கள் பரிசுத்த ஆவி என்று பார்க்கிறீர்களா, பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கிறீர்களா? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை உண்டாக்கவில்லை. குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவரை உண்ட பண்ணவில்லை. ஆதியிலே இருந்தே, ஆதி மூலத்திலிருந்தே பிதாவாகிய தேவனும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் இருக்கிறவராகவே இருக்கின்றார்கள். இவர்கள் மூவரும் சமமானவர்கள், ஈக்குவல், சம அந்தஸ்து உள்ளவர்கள், சம தகுதி படைத்தவர்கள், சம அதிகாரம் படைத்தவர்கள், சம ஆளுகை செய்கிறவர்கள், சம கிரியை பண்ணுகிறவர்கள். அல்ல, விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் இன்னொருவரிலும் குறைந்தவரும் அல்ல, கூடினவரும் அல்ல. இதை உலகத்திலே சத்தியம் பல்கலைக்கழகம் கடந்த 20 வருடங்களாக ஆணித்தரமாக நிரூபித்து வருகிறது. 47,000 அதிகமான பட்டம் முடித்த அலுமணி கல்விமான்கள் இதிலே இணைந்திருக்கிறார். 153 சபை பிரிவைச் சேர்ந்த மக்கள் இதை படித்திருக்கிறார்கள், கற்றிருக்கிறார்கள். அல்ல, கவனிக்க வேண்டும். மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரே தெய்வம் இருக்கின்றார். வேதாமத்திலே 21 இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அந்த ஒரே தெய்வம் 3 ஆழ்தத்துவங்களிலே வெளிப்படுகிறார். அதிலே ஒரு ஆழ்தத்துவம் தான் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அடுத்தபடியா, இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், அவருக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது. விளங்கிக் கொள்ள வேண்டும். அசைவாடிக் கொண்டிருக்கிறவர் அல்ல. காற்றிலே, வானத்திலே, பரலோகங்களிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறவர் அல்ல. நல்ல கவனிக்க வேண்டும். இவருக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய மதிய உணவின் பகுதியிலே நாம் இதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள போகின்றோம். அடுத்தபடியாக 3வதாக, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆக்கல், காத்தல், பூரணப்படுத்துதல் என்ற தெய்வத்துடைய முத்தொழில்களிலே 2வது வேலையை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட சகல காரியங்களையும் இயக்குகிறவராக, உருவாக்குகிறவராக,
உண்டாக்குதல் வேற, உருவாக்குதல் வேறு. உருவாக்குகிறவராக பரிசுத்தாவியானவர் இயங்கி வருகிறார். நான்காவதாம், இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் 21 விதமான ஊழியங்களை செய்கிறார். ஒவ்வொரு ஊழியமாக நாம் மதிய உணவின் ஆராய்ச்சியிலே நாம் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களிலே இந்த ஆவியானவர் கிரியை செய்திருந்திருக்கிறார், இருந்திருக்கிறார். ஆதியாகமம் 1:2 சிருஷ்டிப்பின் போதே அவரை குறித்த குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நல்ல கவனிக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 2 சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது, எருசலேமிலே முதல் சபை நிறுவப்பட்ட போது, சத்திய மார்க்க சபை முதல் சபை நிறுவிக்கப்பட்ட பொழுது, பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய முழு ஆயத்தத்துவத்தோடு பூமியிலே இறங்கி ஊழியங்களை செய்ய தொடங்குகிறார். அதனுடைய அடிப்படையிலே முதலாம் நூற்றாண்டிலிருந்து இன்றும் நாளையும் இயேசு கிறிஸ்துவுடைய 2 வருகை வரைக்கும் இவருடைய ஊழியத்தின் காலகட்டங்களாக இருக்கிறது. அடுத்தபடியா, ஜனங்களை, விசுவாசிகளை ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிற மிக முக்கியமான ஊழியம் இவர் செய்து வருகிறார். ஜனங்களை சத்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிற வேலையையும் இவரே செய்து வருகிறார். ஜனங்கள் மனம் திரும்ப உணர்த்தப்பட அந்த ஊழியத்தையும் இவரே செய்து வருகிறார். ஒவ்வொன்றாக பின்னதாக தியானம் பண்ணுவோம். சபையை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தத்தக்கதாக கடந்த கால ரட்சிப்பிலும் நிகழ்கால ரட்சிப்பிலும் எதிர்கால ரட்சிப்பிலும் இவர் ஜனங்களை வழிநடத்துவதற்காக இந்த பூமியிலே இருக்கிறார். நல்ல கவனிக்கவே, இயேசு கிறிஸ்துவுடைய 2 வருகையின் போதுதான் தன்னுடைய ஊழியத்தை முடித்து இவர் பரலோக ராஜ்யத்திற்கு திரும்புகின்றார். இவர் பரிசுத்த ஆவியானவரா தேவனை குறித்த சுமார் 300 ரகசியங்களை, 1000 வசனங்களை சத்திய மார்க்கம், சத்தியம் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி செய்து தொகுத்து வைத்திருக்கிறார். என்னுடைய எல்லா மாஸ்டர் டிகிரி கோர்சஸ்களிலும், ஸ்கூல் ஆஃப் டெலிவரன்ஸ், ஸ்கூல் ஆஃப் ஹீலிங், ஸ்கூல் ஆஃப் பிளெஸிங்ஸ், ஸ்கூல் ஆஃப் விஸ்டம், ஸ்கூல் ஆஃப் இவாஞ்சலிசம், ஸ்கூல் ஆஃப் சர்ச் க்ரோத், ஸ்கூல் ஆஃப் டபர்னாக்கல், ஸ்கூல் ஆஃப் மியூசிக், ஸ்கூல் ஆஃப் ரெவலேஷன், ஸ்கூல் ஆஃப் ப்ரோஃபசி, ஸ்கூல் ஆஃப் மிராக்கிள்ஸ், ஸ்கூல் ஆஃப் கிங்டம், இந்த 12 விதமான ஆவிக்குரிய கோர்ஸ்களிலும் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, PhD படிப்புகள் இருக்கிறது. இதுல எல்லா கோர்ஸ்களிலும் அந்த மாஸ்டர் டிகிரி படிப்புல ஆவியானவரை குறித்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. என்னுடைய எல்லா டிகிரி கோர்ஸ்களிலும் இயேசுவை குறித்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. என்னுடைய எல்லா PhD ப்ரோக்ராம்களிலும் பிதாவை குறித்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி என்னுடைய எல்லா அகாடமிக்கல் கோர்சஸ், ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் மெடிசன், ஸ்கூல் ஆஃப் விஸ்டம், ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஸ்கூல் ஆஃப் ஆஸ்ட்ரானமி, ஜியாலஜி, ஓசனாலஜி, ஸ்கூல் ஆஃப் லா, ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங், இப்படி ஸ்கூல் ஆஃப் பாலிடிக்ஸ், எல்லா விதமான அகாடமிக்கல் கோர்சஸ் எல்லாம் மாஸ்டர் டிகிரியிலே
பரிசுத்த ஆவியானவரை குறித்த ரகசியங்கள் போதிக்கப்படுகிறார். சோ நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். சத்தியம் பல்கலைக்கழகம், ஈமட் யூனிவர்சிட்டி, ஒரு பைபிள் ஸ்கூல் அல்ல, ஒரு பைபிள் காலேஜ் அல்ல, ஒரு பிப்ளிக்கல் செமினரி கிடையாது, ஒரு கிறிஸ்தவ மதம் அடிப்படையில் எழுப்பப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பல்கலைக்கழகம் அல்ல. உலகத்திலே மிக சிறந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் பண்டிதர்கள் பணியாற்றுகிறதான அல்ல, கவனிக்க வேண்டும், ஒரு விசேஷித்த வேத ஆராய்ச்சி பல்கலைக்கழகம். ஆகவே இந்த சத்தியங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்குவதிலே சந்தோஷப்படுகின்றோம். இப்போது ஐந்தாவது, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மரணம் அடக்கம் எனப்படுதல் உயிர்த்தெழுதலை எப்படி பார்க்கின்றார், அவருடைய பங்கு என்ன, அவருடைய ஈடுபாடு என்ன என்பதை நாம் தியானித்து முடிக்கப் போகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் கெத்செமனே ஜபத்தில் இருந்து நல்ல கவனிக்கவே, இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிலுவையிலே அடிக்கப்பட்டதிலிருந்து நல்ல கவனிக்கவே, இயேசு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டதிலிருந்து அடுத்தபடியாக இயேசு உயிர்த்தெழுகிற வரைக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும் ஆவியானவர் கூட இருந்து இயேசு கிறிஸ்துவை தேற்றுகிறார், உற்சாகப்படுத்துகிறார், தேவ சித்தம் அவரிலே நிறைவேற, இயேசுவின் மரணத்திலே தேவ சித்தம் நிறைவேற, இயேசுவின் அடக்கமனப்படுதலிலே தேவ சித்தம் நிறைவேற, இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே தேவ சித்தம் நிறைவேற, ஏ ஆவியானவர் அங்கு உடன் ஊழியம் செய்கின்றார். அல்ல கவனிக்கவே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதலிலே செய்கிற ஊழியங்களை எல்லாம் விளங்கிக் கொள்ளலாம். 1 Corinthians 15 அதிகாரத்தை நன்கு தியானம் பண்ணுவீர்கள் என்றால், இயேசுவின் மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதலிலே பரிசுத்த ஆவியானவருடைய உடன் ஊழியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எபிரேயருடைய நிருபம் 7, 8, 9 அதிகாரங்களை தியானத்துக்கு எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், ஆராய்ச்சிக்கு எடுத்துக் கொள்வீர்கள் என்றால், இயேசுடைய மரணம் அடக்கமனப்படுதல் உயிர்த்தெழுதலிலே பரிசுத்த ஆவியானவருடைய உடன் ஊழியங்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேற, தேவ திட்டம் நிறைவேற, தேவ தீர்மானம் நிறைவேற, குறிப்பாக இயேசுவின் மரணம் அடக்கமண்ணப்படுதல் உயிர்த்தெழுதலிலே அவர் ஊழியம் செய்கிறார், உதவி செய்கிறார். இதே பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயங்களிலே எனக்கும் உங்களுக்கும் சபைகளுக்கும் பாஸ்களுக்கும் உதவி செய்கிறார், உதவி செய்வார், உதவி செய்ய காத்திருக்கிறார். இயேசுவின் மரணத்தை கொண்டு, இயேசுவின் அடக்கம் பண்ணப்படுதலை கொண்டு, இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நிறைவேற்றப்பட வேண்டிய தேவ சித்தத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார், உதவி செய்கிறார். இப்படி பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு மகத்துவமான ரட்சிப்பின் ஊழியத்துக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட நுணுக்கமான பரிசுத்த ஆவியானவரை குறித்த
அறிவு புத்தி நம்மிடத்திலே இல்லாமல் மொட்டையாக பொதுவாக பொறுப்பில்லாமல் பரிசுத்தாவி இறங்குகிறது ஏறுகிறது என்று சொல்லுவது மிகவும் தவறான கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம். அல்ல, கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்தில் இருந்து இந்த பூமியிலே வாசம் பண்ணும் பொழுது நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் பொழுது எப்படி நீங்கள் கூட்டங்களிலே இதோ பரிசுத்தாவி இறங்குகிறது பரிசுத்தாவி ஏறுகிறது என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? அவர் என்ன இறங்குவதற்கு இப்போது பரலோகத்திலேயா இருக்கிறார்? இறங்கி வருவதற்கு இது வேதத்தை மறுதளிப்பதல்லவா? அப்போஸ்தல நடவடிக்கைகள் ரெண்டை மறுதளிப்பதல்லவா? 21 நிருபங்களையும் மறுதளிப்பது அல்லவா? இது வேதத்திற்கு கிறிஸ்தவம் செய்கிற துரோகம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே இருக்கிறார், சகல ஜனங்களையும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்த நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி வருகிறார். அப்போஸ்தலர் 16 யோவான் 16 தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? உணர்த்தப்படுகிற கண்டிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பும் பொழுது மறுபடியும் பிறக்கும் பொழுது கடந்த கால ரட்சிப்பிலே வரும்போது நிகழ்வால ரட்சிப்பிலே ஆவியானவர் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி நம்மளை சகல சத்தியத்திலும் நடத்துவதுதான் மிக மிக அவசியமான ஊழியம். பரிசுத்தாவி ஏறுகிறது இறங்குகிறது என்று கள்ளத்தீர்க்கதரிசனம் சொல்லுவதை ஊழியர்கள் தவறுங்கள். சபைகளிலே இப்படி சொல்லுகிறதை தயவு செய்து தவறுங்கள். வேதத்திற்கு எதிரான சந்தேகம் இருந்தால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், வசனங்களை கொடுக்கிறோம். அடுத்தபடியா பரிசுத்த ஆவி அபிஷேகம் வருகிறது, அபிஷேகம் வருகிறது, அபிஷேகப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறதையும் தவிருங்கள். அபிஷேகத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. பரலோகத்திலே அபிஷேகம், ஆதிகாமத்திலே அபிஷேகம், யாத்ராமத்திலே, லேவியராமத்திலே, எண்ணாமத்திலே, உமாமத்திலே, சங்கீதங்களிலே, நீதிமொழிகளிலே, மலியாவிலே, மற்றைய மார்க்க நூக்கா யோவானிலே, ரோம நிருபம், இவேசியன் நிருபம், யூதா நிருபம், வெளிப்படுத்தின விசேஷம், 66 புத்தகங்களிலும் பரிசுத்தாவியானுடைய ஆளுகை, பரிசுத்தாவியானவருடைய பாதுகாப்பு, பரிசுத்தாவியானுடைய வல்லமையை நாங்கள் நூற்றுக்கணக்கான வசனங்களோடு பேசி வருகிறோம். ஆகவே அவரை அபிஷேகத்தோடு மாத்திரம் இணைத்து, பரிசுத்தாவியோடு மாத்திரம் இணைத்து, குறிப்பாக அந்நிய பாஷையோடு மாத்திரம் இணைத்து தயவு செய்து பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை மட்டுப்படுத்தாதிருங்கள், கொச்சைப்படுத்தாதிருங்கள். பாஸ்டர்களாகிய நீங்கள் இப்படி பேசுவீர்கள் என்றால் விசுவாசிகள் எப்படி பரிசுத்தாவியானவரை விளங்கிக் கொள்வார்கள்? எப்படி பரிசுத்தாவியானவர் அளவுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற அந்த மகத்துவமான திட்டத்தை யோவான் 14:17 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொன்னது எப்படி நிறைவேற்றப்படும்? தயவு செய்து கவனியுங்கள். நமக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார் என்று யாக்கோபு 4 அதிகாரத்திலே எழுதப்பட்ட வசனம் இன்றைய ஜனங்களுடைய அனுபவமாய் மாற வேண்டாமா? பரிசுத்த ஆவியானவர் கிவர், ஆயத்தத்துவமுடையவர். பரிசுத்த ஆவி கிஃப்ட் மிகவும் டெம்பரவரியானவர். ஆகவே ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்த முழுமையான சத்தியங்களிலே நடத்த எங்களுடைய நிகழ்ச்சியை அதை கவனியுங்கள், எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவை, அபிஷேகம் தேவை, அந்நிய பாஷை அல்ல, அந்நிய பாஷைகள் தேவை. ஆனால் அதைவிட மிக முக்கியமான காரியம் பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாக நம்மை நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 நம்மிலே நிறைவேற வேண்டும்.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இரண்டாவது வருகையிலே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. இதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் மிக பெரிய முறையிலே நமக்கு உதவி செய்கிறார். சத்தியத்திற்கு அன்பானவர்களே, கவனியுங்கள், சிந்தியுங்கள், யோசியுங்கள், எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை ஆராயுங்கள், தியானம் பண்ணுங்கள், பகுத்தறியுங்கள், ஒப்புக் கொடுக்குங்கள், கள்ள போதகத்திற்கு எதிர்த்து நில்லுங்கள், கள்ள உபதேசங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், கள்ள போதர்களையும் கள்ள மேய்ப்பர்களையும் அடையாளம் கண்டு ஒதுங்குங்கள். அவர்களை விட்டு கள்ள தீர்க்க தரிசனங்களை கண்டுபிடியுங்கள், கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு விலகி இருங்கள், கள்ள அற்புதங்களை நம்பி வஞ்சகமான அற்புதங்கள் அடையாளங்களை நம்பி ஏமாந்து போகாதிருங்கள். கள்ள அற்புதம் செய்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து விலகுங்கள். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆத்துமாவை கரைப்படுத்துவது கள்ள போதகங்கள், நம்முடைய ஆவியை கரைப்படுத்துவது கள்ள தீர்க்க தரிசனங்கள், நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துவது கள்ள அற்புத அடையாளம். பாவம் ஜனங்கள் வேதத்தை குறித்த அறிவில்லாதபடியினாலே சங்காரமாகிறார்கள். மாய்மானங்களுக்கு நம்பி மாய்மானமான போதகங்களை சபைகளை போதகளை நம்பி ஏமாற்றப்படுகிறார். முதலாம் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து இவர்களை குறித்து எச்சரித்திருக்கிறார். மத்தேயு 24 நன்கெடுத்து தியானம் பண்ணி பார். பவுல், பேதுரு, யாக்கோபு, யோவா யோசித்து பாருங்க, யூதா, இவர்கள் எல்லாம் இவர்களை குறித்து எச்சரிக்கிறார். ஆகவே நாமும் எச்சரிக்கையா இருந்து இவர்களுக்கு விலகி இருந்து, இவர்களுடைய வஞ்சனைக்கு விலகி இருந்து, இவருடைய மாய்மானங்களுக்கு விலகி இருந்து சத்தியத்தை மாத்திரம் நேசிப்போம், சத்தியத்தை மாத்திரம் வாஞ்சிப்போம், சத்தியத்தை மாத்திரம் அனுபவிப்போம், சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம், தேவ ஞானத்தினாலே நிரப்பப்படுவோம், வேத வசனங்களினாலே உண்டாக்கப்படுகிற அறிவு புத்தி விவேகத்தினாலே நாம் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏழு காரியங்களை திரும்ப திரும்ப யோசித்துப்பார். செபிப்போமா? அன்புள்ள பிதாவே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி அல்லேலுயா, கொடான கொடி ஹோசன்னா. இந்த பரிசுத்த ஆவியானவரோடு மதிய உணவு என்ற நிகழ்ச்சியிலே இணைந்த, கவனித்த, தரிசித்த ஒவ்வொரு மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் இயேசு தருகிற சுகத்தினால், ஆவியானவர் தருகிற தேவ ஞானத்தினால், பிதாவானவர் தருகிற ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பீரா. பரிசுத்த ஆவியானவரை இயேசுவின் மரணம் அடக்கம் எனப்படுதல் உயிர்த்ததோடு இணைத்து இந்த வாரம் முழுவதும் தியானிக்க இருக்கிற 100 ரகசியங்களை ஜனங்களை கவனிக்க செய்வீரா, கீழ்படிய செய்வீரா. துதி கன மகிமை உடைய வார்த்தைக்கு, வார்த்தையாகிய இயேசுவின் மூலமா, வார்த்தையான பரிசுத்தாவியானுடைய ஏவுதல்ல செவிக்கிறோம் வார்த்தையான நல்ல பிதாவே, ஆமென். சத்தியத்திற்கு அன்பானவர்களே, மறுபடியும் உங்களிடத்துல கேட்கிறோம், நீங்கள் மாத்திரம் கவனித்தால் பத்தாது, நீங்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது 30 பேருக்கால், குடும்பத்தார், உற்சார உறவினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள், பாசுகளாயிருப்பீர்கள் என்றால் அத்தனை சபை மக்கள் மொபைல் போனுக்கு போன் பண்ணி இந்த லிங்க், சத்தியமார்க்கம் டிவி லிங்கை அவர்களுக்கு அனுப்பி கொடுங்க, இந்த உதவியை செய்யுங்க, தயவு செய்து இந்த விவகாரத்தை செய்யுங்க, ஊழியர்களில் எங்களோடு கூட உடன் ஊழியர்களாக மாறுங்க. இந்த வாரம் மிக முக்கியமான வாரம். குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் என்று உலகம் எங்கிலும் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது யோனா இருந்தானா இல்லையா என்ற ரகசியங்கள்,
இயேசு எப்படி என்றைக்கு மரித்தார், என்றைக்கு உயிர்த்தெழுந்தார் என்ற ரகசியம் தான். இயேசுவின் மரணத்திலே இருக்கிற 21 ஆசீர்வாதங்கள், இயேசுவின் அடக்கமண்டப்படுதலிலே இருக்கிற ஆசீர்வாதங்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே இருக்கிற ஆசீர்வாதங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகள், இவைகளெல்லாம் இந்த வாரத்திலே மிக கவனமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். டோன்ட் மிஸ் இட். இது மிக முக்கியமான காரணம். ரோமர் 1:18 ஞாபகப்படுத்துகிறேன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற சகல ஜனங்களுக்கு உரமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆகவே சத்தியத்தை அடக்காதிருங்கள், சத்தியத்தை அறிமுகப்படுத்துங்கள். பிளீஸ், உதவி செய். சத்திய ஆவியானவர் தாமே உங்களை தேவ ஞானத்தினாலே நிரப்பி ஆசீர்வதித்து உயர்த்துவாரா. ஆமென். Thank you.